வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி பண்ணைகள். இந்த லாக்டவுன் டைமில் வந்து நிறைய பேர் வந்து நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா ஆரம்பித்த டைம்லேருந்து இந்த தொழிலுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான முதலீடு பண்ணால் என்ன ஆகும், ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வாக மட்டும்தான் இருக்கும். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஆரம்பிக்க நாங்கள் சொல்ல வரல, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை தாண்டி இந்த வீடியோவில் வந்து நாட்டுக்கோழி பண்ணை வச்சா இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற பதிவு எதுவுமே கிடையாது. இந்த பண்ணையோட கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோழி குஞ்சுகள் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 குஞ்சுகள் வந்து இறந்துருச்சு. இப்போ வந்து இந்த பண்ணை கட்டமைச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 மாதம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 600 கோழிகள் தான் இருக்குது, இதில் ஒரு 300 கோழிகள் விற்பனை ஆகிடுச்சு. இந்த பண்ணையோட விவரங்கள் நம்ம எதுவும் ஷேர் பண்ணிக்க போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, இதை பார்த்துட்டு அவங்கள வந்து யாரும் தொடர்பு கொண்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவிலே ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச விளக்கங்கள் அவங்க கொடுத்துருக்கோம். இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்படுதுன்னா நம்ம வாட்ஸ்அப் எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் போதுமான விளக்கங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்கள் நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். இந்த பண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை அடிவாரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இவரோட சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா லாரி. இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி வந்து மூடிட்டாங்க லோடு இல்லாத சமயத்தில். சரி, விவசாய நிலம் 1 ஏக்கரா இருக்குது, நம்மளும் வந்து கோழி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தார். ஸோ இவருக்கு வந்து கோழி ஆரம்பித்தா என்ன மாதிரி நோய் வரும் எதுவுமே இவருக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை. இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டோ இல்லை வேறு யாரோ சொல்லியோ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு வர நோய்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சளி, இந்த மாதிரி பிரச்சனைகள் அவருக்கு எதுக்குமே தெரியல. தெரியாதனால வந்து பார்த்திங்கன்னா இழப்புகள் அதிகம். பட் இன்றைக்கும் இந்த நாட்டுக்கோழி பண்ணையை வந்து விட்டுறலை. ஸோ இவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வாக தான் இருந்திருக்கு. ஸோ அவரோட கருத்து என்னென்னா, புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து பெருசாக ஆரம்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் முடியும், போக போக கட்டமைக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த பண்ணையோட ஓவர்வியூ நம்ம வந்து காட்டிடுவோம். ஸோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து ஒரு 8 மாதம் ஆகிடுச்சு, இன்றைக்கி வந்து ஒரு 250 கோழிகள் இருக்குது, மீதி எல்லாமே கிட்டத்தட்ட விற்பனையை செஞ்சிட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து குஞ்சுகள் வெளியிலிருந்து எடுக்கிறது இல்லை, கோழியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அடை வைத்து பொறுக்கி வைக்கிறதுக்கான முயற்சி தான் பண்ணிகிட்ருக்காரு. அதை தாண்டி வந்து ஒரு இன்க்யூபேட்டர் வைக்கணுமோ இல்லை அதை தாண்டி எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இவர் இந்த ஃபஸ்ட்டு பேட்சில் என்ன கற்றுக்கிட்டார் அப்படின்னா, முதலீடு இனிமேல்ட்டு பெருசாக பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு நோய் மேலாண்மை தெரிஞ்சிருக்கணும், விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த பண்ணைக்கு வந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும், அதை தாண்டி யார் வந்தாலும் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கால்குலேஷன் அதை பேஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அல்லது வந்து பெரிய பெரிய பணியாளர் பொறுத்த வரைக்கும் பேப்பர் கால்குலேஷன் போட்டு லைஃப் ஸ்டாக் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி தான் முடியும். ஏன்னா எந்த சீசனுக்கு என்ன நோய் வருது, அதனால் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும், அதோட லாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேப்பர் கால்குலேஷனில் தெரியாது. அனுபவம் இருக்கணும், நோய் மேலாண்மை தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதில் வந்து ஸ்டேபிள் பண்ண முடியும். வெற்றி அடைகிறது வந்து 2வது விஷயம்தான். இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டேபிள் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்தான். எதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு ஒரு 6 மாதத்தில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு 100 கோழி குஞ்சு இல்லை 200, 300 அப்படின்னு வாங்கி விட்டுட்டு பாதிக்கு பாதி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிற செய்திகள் தான் நமக்கு அதுக்கு நிறையா வந்துட்டுருக்கே தவிர, யாரும் இதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமீப காலமாக நிறைய இல்லை. இந்த பண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மீன் வலைகளை வச்சு மேலே அடிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே பருந்து தொலைகள் இருக்கிறனால ஒரு 1/2 கிலோவுக்கு எடை குறைவாக இருக்கிற கோழி குஞ்சுகளை வந்து எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வலை அடிச்சிட்டாங்க மேலேயும் ஃபுல்லையும். இவ்வளோ பெரிய ஷெட்டு போட்டு கோழி வந்து மழை பெஞ்சா நனையக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கார்னால் வந்து பார்த்திங்கன்னா கொட்டகை அமைச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடை வைக்கிறது எல்லாமே இதில் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மேய்ச்சல் தான். அதாவது வந்து தீவனம் வந்து காலையில் 1 முறை கொடுக்குறாங்க, மாலை 4 மணி அளவில் திறந்து விட்டுறாங்க. திறந்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறையில் தான் இந்த கோழிகள் வளர்க்குறாங்க. இவங்க விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து என்ன சாகுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புடலங்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி காய்களை வந்து அதாவது கொடி மூலமாக
காய்கள் காய்க்கும் இல்லையா, அந்த மாதிரி காய்கறி செடிகளை தான் சாகுபடி பண்ணியிருக்காங்க. நடுவு நடுவில் வந்து தேக்கு மரங்களை வச்சுருக்காங்க. என்ன காரணம், மலையடிவாரத்தில் இருக்குது, இன்றைக்கி இதை பயிரிட்டால் பின்னாடி வந்து ஒரு 15 வருஷத்தில் பலன் தரும் அப்படின்றதுக்காக தேக்கு மரங்களையும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த கோழிகள் வந்து மேய்ஞ்சிட்டுருக்கு. பெரும்பாலான இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய இடத்துல அடைச்சிருவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த கோழிகள் போய் மேயுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் மேயறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நாம் வந்து கையிலிருந்து போடக்கூடிய தீவன செலவுகள் ரொம்ப குறையும். இவங்க வந்து டெய்லியும் காலையில் ஒரு நேரம் தீவனம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஃபுல்லாக மேய்ச்சல் முறைக்கு திறந்து விட்டுறாங்க. மேய்ச்சல் முறையில் இருக்கிறனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோழிகள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது வந்து உடல் எடை கொஞ்சம் வேகமாக கூடும். அதாவது வந்து நம்ம தீவனங்களை கொடுக்கறத விட இயற்கை முறையில் சாப்பிட்ற உணவுகளுக்கு உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்னொன்று, ஃபஸ்ட்டே சொன்ன விஷயம்தான், நம்ம கையிலிருந்து போடக்கூடிய தீவனத்துக்கான செலவுகள் ரொம்ப குறையும். இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் அதிகப்படியான முதலீடு செஞ்சதுக்கான காரணம் இப்போ காஸ்ட் கட்டிங் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அது திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். ஒரு 3 லட்சரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 1000 கோழிக்குஞ்சுகள் வாங்கி விட்டுட்டு அதில் ஒரு 400 கோழிகள் இறந்துருச்சு, ஒரு 300 கோழிகளை மட்டும் சேல்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 250 கோழிகள் வச்சுருக்கோம் அப்படின்னா இதிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்களே கேல்குலேஷன் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு வந்து இடம் குறைச்சலுங்கிறது கிடையவே கிடையாது. பண்ணையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் தான், எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையவே கிடையாது. என்ன, பருந்துகள் தூக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே வலைகள் அடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ வர வரைக்கும் உள்ளேயே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் வெளியில் திறந்து விடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கோழிகள் வந்து வெளியில் திறந்து விடுறது கிடையாது. அது இல்லாமல் இந்த பண்ணையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் தேங்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிகள், அதாவது வந்து நீர்க்குட்டைகள் நிறைய இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில பூச்சிகள் புழுகள் இந்த மாதிரி ஏதாவது உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இருந்தும் இந்த கோழிகள் உணவை எடுத்துக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளை வாங்கிறதுக்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இந்த பண்ணையை கட்டமைக்கிறதுக்கு பண்ணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப அதிகம். ஒரு சுற்றி கட்டுகளை போட்டு வலைகளை அடித்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து விட்ருக்கார். அதாவது வந்து ஒரு 1 மாதம் குஞ்சுகளில் ஒரு வலைக்குள்ளே இருக்கிற மாதிரியும், ஒரு 2 மாதம் 3 மாதம் வளர்ந்தங்களை வந்து ஒரு இடத்துல வைக்கிற மாதிரியும், அதாவது சண்டைகள் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளேயும் வந்து லாட் லாட்டாக பிரித்து வச்சுருக்காரு. அது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இது உள்ளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தே சொன்ன மாதிரி அடை வச்சு தான் குஞ்சுகள் பொறுக்கி வச்சுருக்காரு. இன்னும் இன்குபேட்டர் சிஸ்டத்துக்கு வரலை. ஏன்னா அது வாங்கினா அதில் ஒரு 30,000 40,000 செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அடை வச்சு தான் குஞ்சு பொறிச்சிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் கோழியிலேருந்து மேலே ஏறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொட்டைக்குள்ளேயே ஸ்டாண்டு மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இதுக்கான முதலீடுங்கிறது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, பட் பண்ணிட்டாரு ஹியூஜ் பெரிய லெவலில் பண்ணும்போது என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் குஞ்சுகள், 20 நாள் குஞ்சுகள்னு சொல்லிட்டு இப்படி பிரித்து பிரித்து விட்டுருக்காரு. இது ஒரு ஸ்டேஜில் வந்து சாப்பிட்டுட்டு இங்கேயே கூட்டுக்குள்ளே வளர்ந்துட்டுருக்கோம். ஒரு 1/2 கிலோ சைஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் வலைகளை எடுத்து விட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ சைஸ் வரும்போது மட்டும் தான் மேய்ச்சலுக்கு திறந்து விட்றாங்க. ஏன்னா அதுக்கு எடை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பருந்துகள் எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ அதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கோழிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முட்டையிடுறது வந்து இங்கே முட்டை இட்டுருது. நம்ம உட்கட்டமைப்பு இதை வந்து பாருங்கள், அதாவது வந்து லாட் லாட்டாக பிரிச்சிருக்காங்க. பிரிச்சுட்டு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வேலி மசால் அந்த செடியும் பயிரிட்டுருக்காங்க. அதாவது கோழிகள் போடுற எச்சம் அதுக்கு வந்து உணவாக பயன்படுறோம் அப்படின்ட்டு. இதுக்குள்ளேயே ஆடுகளும் விட்டுருக்காங்க. எதனா அந்த வேலி மசாலை வந்து மேய்ஞ்சிட்டு அது போடக்கூடிய புழக்கைகள் அதாவது உரமாக மாறிவிடும் அப்படிங்கிறதுக்காக அதையும் உள்ளேயே வேலி மசால் குதிரை மசால் இந்த மாதிரி வந்து இதுக்குள்ளேயே சாகுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய யோசித்து தான் பண்ணியிருக்காங்க, பட் அனுபவம் இல்லை. அதுதான் வந்து இங்கே பெரிய மைனஸு. அது இருந்திருந்தால் இன்னும் பண்ணையை வந்து இன்னும் கொஞ்சம் சக்ஸஸாக கொண்டு போய் இருக்க முடியும். நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கே 1 லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய விஷயம் இருக்குமா, பண்ணணுமான்றதை வந்து புதுசாக ஆரம்பிக்கிறீங்க வந்து யோசித்து பாருங்கள். 1-2 பண்ணையை போய் விசிட் பண்ணுங்கள், 4 பேர்த்துக்கிட்ட விஷயங்களை கேளுங்கள். கேட்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, பட் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்து கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்.
இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன வசதி எல்லாமே செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் போட்டிருக்காங்க. அந்த பைப் லைனில் வந்து ஒன்ஸ் அந்த மோட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா பண்ணக்குள்ளே வந்து ரெயின் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அடிக்கும். நீங்கள் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் பைப் லைன்ஸ் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த கோழிகளுக்கு வந்து வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் குளுமையாக இருக்கணும். அதெல்லாம் ஆடுகள் போகிற புழுக்கைகளோ அதிலிருந்து புழுக்கள் உற்பத்தி ஆகணும், கரையான்கள் உற்பத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பைப் லைன் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ ஒரு மெயின் லைன் போயிட்டுருக்கு, அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா சப்டிவிஷனாக ரெண்டு பைப்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு பிரித்து. இது ஒரு சிஸ்டமேட்டிக்காகவே நல்லா பண்ணியிருக்காங்க. கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது, அனுபவம் இல்லை, அது இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்குற தப்பே கிடையாது, போய் பார்க்குற தப்பு கிடையாது. பட் அவசரப்படாமல் யோசிச்சா சின்ன லெவல்லேருந்து ஒரு 100 கோழி வாங்கி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பாருங்கள். அதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு புதுசாக பண்ணுங்கள்.